நான்காவது பாடம், அதாவது இறைவனின் முழுமையான அன்பு என்ற ஒரு பாடத்தை தான் நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது நல்லாயனாகிய இயேசுவை பற்றி நாங்க பார்க்க போறோம். ஆயன் என்று சொன்னா உங்களுக்கு தெரியும் யாருன்னு சொல்லி, ஆடுகளை மேய்க்கிற ஆள் தான் ஆயன். அந்த நல்ல ஆயன்கள், அதாவது அந்த ஆயன் வந்து யார் என்று பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் வந்து இயேசு என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அதாவது கடவுள் அவர் மனிதர்களை வந்து மிகவும் அன்பு செலுத்தின நிமித்தமாக புதிய பாட்டில் தன்னுடைய ஒரே பேரான மகனையே அவர் இந்த உலகத்துக்கு வந்து அனுப்புகிறார். ஏன் என்று பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் செய்கிற பாவத்திலேருந்து அவர்களை விடுதலை செய்வதற்காகத்தான் அவர் அனுப்புகிறார். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் இவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகில் அன்பு கூர்ந்தார். அதாவது தன்னுடைய ஒரே பேரான மகனைத்தான் அவர் இந்த உலகத்துக்கு அனுப்புறார். ஏன் என்று பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, மனிதர்கள் செய்கிற பாவம், அதாவது மனிதர்கள் செய்கிற தீமையான பாவங்கள்ல இருந்து மனிதர்களை மீட்கிறதுக்காகத்தான் அவர் இந்த உலகத்துக்கு தன்னுடைய ஒரே பேரான மகனையே வந்து அவர் அனுப்பியிருக்கிறார். அந்த மகன் வந்து அவர் எங்களுக்காக, மனிதர்களுக்காக வந்து தன்னுடைய உயிரையே தியாகம் பண்ணினவர், தன்னுடைய உயிரையே அவர் அளித்தவர், தன்னுடைய உயிரையே அர்ப்பணித்தவர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போ இங்க நாங்கள் பார்க்குறோம் இயேசு யார் நல்ல ஆயன் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இயேசு தான் நல்ல ஆயன். அப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களோட வீட்டில் எல்லாம் வீட்டில் படங்கள் எல்லாம் கொழுதி இருக்கும். அதாவது இயேசு வந்து கையில் ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சு கொண்டிருப்பார், அல்லது இயேசு வந்து ஆட்டுக்குட்டிக்கு முன்னுக்கு நடந்து கொண்டு போகிற மாதிரி எல்லாம் இருப்பார். அப்படி படங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓ, அதாவது இந்த பாடத்தில் வந்து நாங்கள் இயேசுவை வந்து ஒரு நல்ல ஆயனாகத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். சரி, ஒரு ஆயன் என்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு படம், அதாவது ஒரு ஆயன் என்ற ஒரு படத்தை உங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு நீங்கள் கெஸ்ட்டுக்கு கொண்டு வருவீங்களாக இருந்தால், ஒரு ஆயன் வந்து கையில் வந்து இப்போ ஒரு தடி வச்சுருப்பார். அந்த தடியில் வந்து முன்னுக்கு ஒரு கொலிக்கு மாதிரி ஒரு வளையல் மாதிரி ஒன்று இருக்குது. இப்போ அவர் ஒரு கையில் ஒரு ஆடு வச்சுருப்பார், அல்லது ஆட்டுக்கு பின்னால் போய் கொண்டிருப்பார், அல்லது ஆடுக்கு முன்னால் போய் கொண்டிருப்பார். இப்படித்தான் வந்து அந்த ஒரு ஆயனை வந்து நீங்கள் கெஸ் பண்ணி கொண்டு இருப்பீங்க. அதாவது நாங்கள் இதில் பார்க்குறோம், அதாவது ஆயன் வந்து நல்ல பசும் புல்லுல, அதாவது தன்னுடைய ஆடுகளை வந்து நல்ல வடிவான மேய்ச்சலான நிலங்களுக்கு தான் கூட்டிக் கொண்டு போவார். ஏன்னு சொன்னால் ஆடுகள் வந்து எப்பவும் புல் தான் சாப்பிடும். அப்போ இப்பயும் நல்ல தண்ணி இருக்கிற நல்ல வடிவான இடங்களுக்கு, நல்ல புல் இருக்கிற நல்ல பசுமையான புல்லுள்ள இடங்களுக்கு தான் வந்து ஆயன் தன்னுடைய ஆடுகளை வந்து கூட்டிக் கொண்டு போவார். அதே நேரத்தில் வந்து அவர்களுக்கு இளைப்பாற வேண்டிய நேரம், அவர்கள் நித்திரை கொள்ள வேண்டிய நேரம் வந்து அந்த நேரங்களையும் வந்து ஆயன் அறிஞ்சிருக்கிறார். அப்போ அந்த நேரங்களில் வந்து அவர்களை இளைப்பாறுவதற்கு வந்து அவர் அழைத்து கொண்டு போகிறார் என்று பார்க்குறோம். அதே நேரத்தில் நாங்கள் பார்க்குறோம் இந்த ஆடுகள் வந்து வேறு தீமையான, அதாவது ஓநாய்கள் அல்லாட்டி வெவ்வேறு வேறு விதமான மிருகங்கள் வந்து தாக்க வருகுதுன்னு சொல்லி சொன்னாலும் அவர் என்ன செய்வார், அவர்களை பாதுகாப்பார். இந்த ஆடுகளை வந்து அந்த தீமையான காரியத்துக்கு போய்விடாது வண்ணம், தீமையான காரியங்கள் அவரை பிடிச்சு விடாத வண்ணம் இந்த ஆடுகளை வந்து அவர் பாதுகாப்பாக வைத்திருப்பார். அல்லது சில நேரத்தில் நாங்கள் பார்க்குற மாடுகள் எங்கேயும் விழப்போகுதோ, பாறையில இருந்து விழப்போகுது, அல்லாட்டி எங்கேயும் மூணாய்கள் வரைக்கில் வந்து அந்த ஆடுகளை வந்து தப்பன்னு தன்னை பக்கம் வந்து அவர் இழுப்பார். அந்த குழிக்கு மாதிரி கையில் இருக்கிறதுனால தன்னுடைய பக்கம் வந்து அவர் இழுப்பார். இப்போ இவ்வாறு வந்து ஒரு ஆயன் தன்னுடைய ஆடுகளை வந்து மிகவும் நேசிக்கிறேன். இப்போ நாங்கள் வேதாகமத்துலேயும் ஒரு கதை ஒன்று பார்க்கலாம், நூறு ஆடுகளில் ஒரு ஆடு காணாமல் போயிக்கல கூடி அந்த ஆயன் எல்லா இடமும் தேடுறார். எல்லா இடமும் தேடி புல்லுகள் பத்தைகள் எல்லா இடமும் தேடி அந்த ஒரு ஆட்டை வந்து மீட்டெடுத்து கொண்டு வந்து இது மிச்ச 99 ஆடுகளோடு சேர்க்கிறார் என்று சொல்லி பார்க்குறேன். இப்படித்தான் வந்து ஒரு ஆயன், ஒரு ஆடு மேய்க்கிறாள் வந்து தன்னுடைய ஆடுகளை வந்து அவர் மிகவும் நேசிக்கிறார். அதே போலதான் நாங்கள் பார்க்குறோம் இயேசுவும் தன்னுடைய மந்தைகளாகிய எங்களை, மந்தைகளாகிய கிறிஸ்தவர்களை வந்து மிகவும் நேசிக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். எங்களையும் வந்து அவர் நல்ல ஒரு புல்வெளியில், நல்ல ஒரு மேய்ச்சலான இடங்களுக்கு அவர் எங்களை நடத்தி கொண்டு போறார். எங்களுக்கும் நல்ல பாதுகாப்பு, எங்களுக்கு தீமைகள் பிசாசான எங்களை வகை தேடி சுற்றி திரியைகளையும் டப்பண்டவர் தன்னுடைய கைகளை பிடித்தவர் எங்களை இழுக்கிறார். நாங்கள் எங்கேயும் பாவமான வழியில, அல்லது நாங்கள் இயேசுட கையை விட்டுட்டு நாங்கள் வேற எங்கேயும் போனாலும் இயேசு எங்களுக்கு பிறத்தாலேயே வந்து எங்களுடைய கையை பிடிச்சவர் எங்களை பாதுகாக்கிறார். எப்படி ஒரு நல்ல ஒரு ஆயன் வந்து ஆடுகளை பாதுகாக்கிறாரோ, அதே மாதிரி நல்ல ஆயனான இயேசும் வந்து அவர் எங்களையும்
மிகவும் அன்போடு, மிகவும் ஒரு அன்பான ஒரு உள்ளத்தோடு நாங்கள் அவர்களை விட்டு போனாலும், நாங்கள் பாவமான வழிக்கில் போனாலும் அவர்களை தேடி வந்து எப்பவும் எங்களை கட்டி அணைக்கிற ஒரு கடவுளாக நாங்கள் இந்த இயேசுவான நல்ல ஆயனை வந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. யோவான் ஒரு வசனத்தில் நாங்கள் பார்க்குறோம், இயேசு தான் சொல்கிறார், நானே நல்ல ஆயன், அதாவது நல்ல ஆயன் நானே, நல்ல ஆயன் ஆடுகளுக்காக தம் உயிரையே கொடுப்பார் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். அவர் சொன்னதை வந்து அவர் நிறைவேற்றினவர். அவர் யோவான் அவர்களோடு இருக்க சொல்கிறார், நான் வந்து நல்ல ஆயன், தன்னுடைய மந்தைகளுக்காக தன்னுடைய உயிரையே கொடுப்பேன் என்று சொல்லி. அதே மாதிரி அவர் எங்களுடைய பாவத்துக்காக தான் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டவர். ஆனாலும் அவர் மூன்றாம் நாள் வந்து அவர் உயிர் தெரிந்தவர். அப்ப உண்மையான ஒரு ஆயன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தன்னுடைய உயிரையே மந்தைகளுக்காக கொடுப்பார். அதே மாதிரி தான் இங்கு நாங்கள் விசுவாசிக்கிற கடவுள், அதாவது நாங்கள் விசுவாசிக்கிற இயேசு வந்து அவர் எங்களுடைய ஆயனாக இருந்து எங்களுக்காக தன்னுடைய உயிரையே அவர் கொடுத்தவர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரத்தில் நீங்கள் சும்மா பார்ப்பீங்களாக இருந்தால், ரோட்டில் நடந்து போயிட்டு ஒரு ஆட்டு மந்தை போகுமாக இருந்தால் எப்பவும் மெய்ப்பெண் வந்து பின்னுக்கு தான் போய் கொண்டிருப்பேன், இந்த கையில் தடியை வச்சு கொண்டு அடிச்சு அடித்து போங்க போங்க முன்னுக்குன்னு சொல்லி கொண்டு தான் இருப்பேன். ஆனால் இயேசு வந்து அப்படி இல்லை, அவர் எங்களுக்கு முன்னுக்கு போய் கொண்டிருக்கிறார். அவர் நாங்கள் அவற்ற ஆடுகள், கிறிஸ்தவ பிள்ளைகள், மக்கள் நாங்கள் ஆடுகளாக இருக்கிறோம். அவர் எங்களுக்கு முன்னுக்கு போய் கொண்டிருக்கிறார். நாங்கள் ஆடுகள், கிறிஸ்தவ ஆடுகள், நாங்கள் என்ன செய்கிறோம், அவரை வந்து நாங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறோம் என்று தான் நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சரியா? அதாவது இயேசு வந்து எங்களுக்கு முன்னுக்கு போய் கொண்டிருக்கிறார். நாங்கள் அவருடைய மந்தைகளாக இருப்பவர். அவரை நாங்கள் பின்தொடர்ந்து நாங்கள் போகிறோம். அவரை நாங்கள் பின்தொடர்ந்து போகல, ஒரு நாளுமே நாங்கள் தவறி நாங்கள் போக மாட்டோம். ஏனென்று சொன்னால் அவர் சரியான பாதையை தனங்களுக்கு எப்பவும் காட்டுவார். அவர் ஒரு நாளும் எங்களுக்கு தீமையான பாதையை காட்டுமாறு, அவர் ஒரு நாளும் எங்களை பாவமான வழிகளை நடத்தி கொண்டு செல்ல மாட்டார். அவர் வந்து எப்பவும் நேர் பாதையில், அதாவது இறையரசின் வழிகளில் தான் வந்தவர்கள் ஒவ்வொருவரையும் நடத்தி கொண்டு போறார். இப்போ நாங்களும் ஆடுகள், அவர் சொல்லுற சத்தத்தை கீழ்ப்படிந்து அவர் சொல்லுற ஒவ்வொரு விடயங்களையும் கேட்டு நாங்கள் நடப்பமாக இருந்தா நாங்களும் அந்த இறையரசின் பாதையில நேர்த்தியாக சரியாக நாங்கள் நடந்து நாங்கள் வாழ்க்கையின் இறுதி கட்டம் அடையத்தில் அவரோடையே நாங்கள் இப்போ பரலோகத்துக்கு பிரவேசிக்க கூடியதாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். இவ்வாறு ஒரு நல்லாயனாக இருக்கிற இயேசு வந்து அவர் அன்பு செலுத்துகிறார், மிகவும் அன்பு செலுத்துகிறார். அவர் எங்களுக்காக தன்னுடைய உயிரையே தியாகம் பண்ணியிருக்கிறார். எனவே நாங்களும் வந்து மற்றவர்களையும் நாங்கள் அன்பு செலுத்த வேணும். அவரங்களை எவ்வாறு அன்பு செலுத்துகிறாரோ அதே மாதிரி ஒரு ஆயன் மதத்தினுடைய மந்தைகளுக்காக உயிரையே கொடுக்கும் அளவுக்கு அவர் அன்பு செலுத்துகிறார் என்று சொன்னால் நாங்களும் வந்து மற்றவர்களை உண்மையாகவே நாங்கள் அன்பு செலுத்துகிற பிள்ளைகளாக நாங்களும் எப்பவும் இருக்க வேண்டும். இயேசு வந்து எங்களை அழைத்து செல்ற நிலம் வந்து மேய்ச்சல் நிலம். அந்த மேய்ச்சல் நிலம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இறையரசின் வழி. இப்ப நாங்க ஒரு ரோட்ல நடந்து நாங்க போய்கொண்டிருக்கிறோம், இயேசு முன்னுக்கு போய்கொண்டிருக்கிறோம், நாங்க பின்னுக்கு நாங்க போய்கொண்டிருக்கிறோம். நாங்க வேற ரோடு குடிக்கல வந்து வெவ்வேறு வேற வேற ஒழுங்கைகள், வேற வேற முட்கள், வேற வேற பிரச்சனைகள் எல்லாம் வேற. இப்போ நாங்கள் அந்த பாதையை விட்டு நாங்கள் விலத்தி போயிட்டோம்னு சொன்னால் நாங்கள் வேறு வழிக்குள்ள நாங்கள் போயிடுவோம், நாங்கள் பிசாசிந்த வழிக்குள்ள நாங்கள் போயிடுவோம். ஆனால் அந்த நேர் பாதையில் இயேசுக்கு பிறத்தாலேயே நாங்கள் நடந்து போனோம்னு சொன்னால் அந்த இறையரசின் பாதையை வந்து நாங்கள் அறிஞ்சு நாங்கள் அதன்படியே நாங்கள் நடப்பமாக இருந்தால் வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் நாங்கள் அந்த இறையரசை நாங்கள் அடையக்கூடியதாக இருக்கோம். ஆனா இந்த சமுதாயத்துல அவ்வாறு இயேசுக்கு பிறத்தாலே தனிய போறதுன்னு சொல்றது கஷ்டம். கஷ்டம் தானே இல்லையன்னு நாங்க சொல்லலாம். நிச்சயமாக கஷ்டம். ஒரு மனிதனாக இந்த உலகத்துல நாங்க பிறந்துட்டோம் என்று சொல்லி சொன்னா பாவம் இருக்குது, தீமை எங்கட கண்ணுக்கு முன்னுக்கு இருக்குது, நாங்க கூடாத காரியங்கள் எங்கட கண்ணுக்கு முன்னுக்கு இருக்குது, நாங்க நான் போகவே கூடாது என்று சொல்லியும் நாங்க பார்க்கலாம். சமுதாயத்துல தீமையான காரியங்கள், அடிமைகள், குடிவரி, அதே நேரத்தில் வெவ்வேறு விதமான பாவனைகள், வெவ்வேறு விதமான கூடாத பழக்க வழக்கங்கள், இதுகள் எல்லாம் தானங்களுக்கு இறையரசின் பாதையை விட்டு வேற வழிக்குள்ள போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை எங்களுக்கு ஏற்படுத்துது. ஆனாலும் நாங்கள் அப்படியான குரல்களை நாங்கள் தவிர்த்து விட்டு
இன்றைய அரசில் இயேசுவின் புறத்தாலே நாங்கள் போவமாக இருந்தா நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையின் இறுதியில் நாங்கள் இன்றைய அரசை நாங்கள் அடைந்து ஒரு மிகவும் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நாங்கள் இயேசுவோடு நாங்கள் கழிக்கலாம் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். எனவே நாங்களும் வந்து ஒரு நல்ல ஒரு ஆயனுக்கு புறத்தால் நாங்கள் நடந்து போய் கொண்டிருக்கிற கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கிறோம். எனவே நாங்கள் அவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு பின் செல்வமாக இருந்தால் வாழ்க்கையின் இறுதியில் நாங்கள் அந்த பரலோக ராஜ்யத்தை சந்தோஷமாக நாங்கள் போய் செல்லலாம் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்.